உங்க அம்மாவே வந்தாச்சு. பிரியா நானும் வரேன்டி. நீ ஒண்ணு வரவேணாம் போ. ஐயோ பிரியா கதவ தரடி, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. எல்லாம் உன்னாலதான். இப்ப மணி என்னாச்சு தெரியுமா? என்னடி பண்ண சொல்ற? எல்லாம் வேணாம். என்னம்மா புலம்புற? ஐயோ என்ன எதையும் கேட்காதம்மா, என் வாய் சும்மா இருக்காது, எதையாவது உளறிடுவேன். நீ சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு மௌன விரதம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அத்த மௌன விரதம் இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. அப்படிலாம் ரூல்ஸ் இருக்கா? ஐயோ எனக்கு தெரியாது தம்பி. மௌன விரதம்னா மௌனமா தான் இருக்கணும். பேசலாம்னு நினைச்சேன். பேசவும் கூடாதா? ரொம்ப நல்லது, நான் பேசவே மாட்டேன். அம்மா உனக்கு என்ன ஆச்சு? பிரியா அதான் அவங்க மௌன விரதம் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்னாச்சு நொன்னாச்சுன்னு கேட்டா என்ன அர்த்தம்? சரி நான் ஒண்ணும் கேக்கல. ரவி போற வழியில கடையில நிறுத்துங்க, குழந்தைங்களுக்கு ஃபீடிங் பாட்டில் வாங்கணும். என்ன ஃபீடிங் பாட்டில் கொண்டு வரலையா? அம்மா நீ மௌன விரதம், வாய் முடிச்சு சும்மா இரு. நீ போட்டு கொடுத்துருவ போல இருக்கு, நானே டென்ஷன்ல இருக்கேன். சரி போ. சீதா சீதா, இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடன் சொல்றேன்ல, சீதா ஏன் பதட்டமாவே இருக்கா? பிரியா நல்ல வேலை தப்பிச்சிட்டேன்டி, கரெக்டான டைம்ல கிளம்புறதுனால உங்களோட கோயிலுக்கு வர முடிஞ்சது. பிரியா இந்த இடமே பயங்கர பீஸ்ஃபுல்லா இருக்குல்ல, ஒரு 3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாமா? இங்க தாராளமா, 3 நாள் என்ன 30 நாள் கழிச்சு கூட போகலாம். 30 நாள் இருக்கணும்னு இவ சொல்றா? ஏன் பிரியா 30 நாள் கழிச்சு போகலாம்னு சொல்ற? ஒரு ஆசைக்கு சொன்ன. பானுமதி நீ ஏன் அவ்வளவு லேட்டா வந்த? அது வந்து நான் வர்ற வழியில பேச மாட்டேன், நான் இன்னைக்கு மௌன விரதம். இன்னைக்கு என்ன பானுமதி உனக்கு மௌன விரதம்? இன்னைக்கு சனி. பாட்டி மௌன விரதம் இருக்கிறவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க விடுங்க பாட்டி. எப்படியோ நல்லது நடந்தா சரி. சித்ரா பிரியா 2-3 நாளைக்கு இங்க இருந்துட்டு போலாம்னு சொல்றா, என்ன சொல்ற? கோயில் ஸ்தலம் தானே, இருக்கலாம், நல்லதுதான். பல பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்ட மாதிரி இருக்கும். நாம ஒரு 3 நாளைக்கு இங்கே இருக்கலாம். சுமித்ரா வா போலாம். கதவு திறந்து கிடக்கு, அண்ணா இப்படி கதவு திறந்து வைக்க மாட்டாரு. அண்ணா 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 அண்ணா, என்ன
கிடக்கு? சரிங்க மேடம், உடனே நான் வரேன். காஷபல் சார், பார்த்து வந்தது சீதா, இன்னைக்கு குலதெய்வத்தை வெறும் தரிசனம் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். நாளைக்கு வந்து பொங்கல் வச்சு படையல் போட்டு சிறப்பா அபிஷேகம்லாம் செஞ்சிடலாம். சரிங்க அத்த. என்ன சீதா, ஒரு சொரத்தை இல்லாம பதில் சொல்ற? ஏ, நான் சொன்னது உனக்கு பிடிக்கலையாமா? ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தா. உங்க விருப்பப்படியே செய்யலன்னு சொன்ன. சரி சீதா. சீதா பிரியா, உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஸ்லோகம் தெரியும்ல, ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கம்மா. பேசாம வருது மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல இப்ப எதுக்கத்த, நாளைக்கு சொல்லிக்கலாம். ஆமா அத்த, இன்னைக்கு எந்த ஸ்லோகமும் சொல்ல வேண்டாம், நாளைக்கு சொல்லிக்கலாம். ஆமா, நான் இன்னைக்கு மௌன விரதம். ஐயோ, நானே பேசிட்டேனே, எனக்கு வாய் நிக்கவே மாட்டேங்குது. பானுமதி, மாசத்துல ஒரு நாலு நாள் மௌன விரதம் இருந்தீன்னா அப்புறம் மௌன விரதம் நல்லா பழகிரும், ஈஸியா இருக்கும், குடும்பமும் நிம்மதியா இருக்கும். ஆகட்டும்,
பாத்தியா பேசுறத? சீதா, நான் வந்ததுல இருந்து உன்ன பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் முகத்துல சந்தோஷமே இல்ல. ஏ ஒரு மாதிரியாவே இருக்க. உன் மனசுக்குள்ள என்னமோ இருக்கு. சொல்லு, என்ன சொல்லு? இல்ல, நான் நல்லதா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் வாங்க. மேடம், நீங்க தான் எனக்கு போன் பண்ணீங்களா? ஆமா சார், நான் தான் கால் பண்ணேன். எங்க அண்ணனை கொன்னுட்டாங்க சார். யாரோ கொலை பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல சார். சரி, சம்பவம் எங்க நடந்துச்சு? அங்கதான் சார். வாங்க வாங்க. அது அங்க நாளைக்கும் பத்து நிமிஷம் பொறுத்துக்கோங்க. உச்சிகால பூஜை நடந்ததை சொல்றேன். சரிங்க. அம்மா, இந்த பையுமா? இந்த பையன் தான். வேண்டியது அந்த தட்டுல எடுத்து வச்சிருப்பாரு. எல்லாமே பூஜைக்கு தேவையானதுதான். அதையும் கொடுத்து மகாதேவத்தை குங்குமா இருந்து வரையாமே குங்கும ரத்ன
மாலிகாம் சமர்ப்பயாமி புஷ்ப மாலிகாம் சமர்ப்பயாமி புஷ்பாலிஹிம் நம்போஜயாமி மகாலட்சுமி தேவதாப்யோ நமஹ புஷ்ப தேவதாப்யோ நமஹ ஜகத்தே நமஹ ஜகத்பதாயே நமஹ வித்யாயே நமஹ சர்வபோஜனப்பிரதாயே நமஹ சந்தியாயே நமஹ சபாயே நமஹ பத்மிகாயே நமஹ பத்மாலயாயே நமஹ பத்மஹஸ்தாயே நமஹ புண்ணியகந்தாயே நமஹ புஷ்பரத்னாயே நமஹ ஹிரண்யாயே நமஹ லட்சுமிதேவாயே நமஹ கமலாயே நமஹ காந்தாயே நமஹ காமாட்சியே நமஹ புரோசம்பவாயே நமஹ அனுக்கிரகப்ரதாயே நமஹ மகாதீபம் தரிசயாமி ஓம் மகாதேவீச்ச வித்மஹே விஷ்ணுபதே ஜெய தீமஹே தன்னோ லட்சுமி பிரபோதயாத்மஹே ஆத்மப்ரதன தீபம் தரிசயாமி. ஆர்த்தி காட்டி தீபாரம் பண்ணிடலாமா? ஆ காட்டுங்க. ஆயுர் ஆரோக்கியம் பிராப்திரஸ்து மகதீஸ்வரர பிராப்திரஸ்து மகாலட்சுமி பிராப்திரஸ்து அந்த தேங்காய் உடைச்சி எடுத்துன்னு வாங்கம்மா. என்னாச்சு? என்னாச்சு? எனக்கு தெரியும்,
காலையில இருந்து நீ சரியில்லை. இந்த மாதிரி ஏதாவது செய்வேன் நினைச்சேன். சீதா கவனமா இருக்க கூடாதா? ராம், ஏதாவது ஒரு துணி கொண்டு வந்து சுத்தி விடு, அப்பதான் ரத்தம் நிக்கும். இல்லத பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல, இது சின்ன காயம்தான். அம்மா, ஏதோ கெட்ட சகனம் போல தெரியுது. பூஜையை நம்ம நாளைக்கு வச்சுக்கலாமா? சரிங்க. சரிம்மா.